ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக்கான கான்செப்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் மெத்தடில் எப்படி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் திஸ் நம்ம அட்லாஸ்ட்டாக ஒரு போர்டு வாங்கியாச்சு, இனிமேல் சார்ட் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம போர்டில் இந்த சம்ஸ் பார்க்க போகிறோம், ஹாப்பியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஃபஸ்ட் சொல்கிறேன். ஃப்ராக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இப்போது 1/2 50%. இது எப்படி வந்துச்சுன்னா 1/2 பர்சன்டேஜ் வேணும். ஸோ 1/2 × 100 ஹண்ட்ரட்ங்கிறது பர்சன்டேஜ். 1/2 × 100% இஸ் 50%. இதான் நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ 1/3 33.33%. 1/4 இஸ் 25%. 1/5 is 20%. 1/6 is 16.66%. 1/7 is 14.28%. அடுத்து 1/8 is 12.5%. 1/9 is 11.11%. 1/10 is 10%. 1/11 is 9.09%. 1/12 is, இதுல இருந்து நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 1/6 ஓட பாதி, அதான் 1/12. அதாவது இன்டூ 2 இங்க பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருமோ அது எழுதணும். ஸோ இங்கே டிவைட் பை 2 ஆகும். 8.33%. 1/13 is 7.69%. and 1/14 is இதோட பாதி, 1/7 ஓட பாதி. ஸோ 7.14%. 1/15 is 6.66%. இந்த மாதிரி அப் டு 1/20 வரைக்கும் நீங்கள் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ க்வெஸ்சன் நமக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். 14.28% of 343 plus 6.66% of 90. இதோட ஆன்சர் என்ன? இதான் நம்ம இப்படி ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னா நமக்கு 14.28% என்ன? 1/7. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ இன்டு 343 ப்ளஸ் 6.66% இஸ் 1/15 × 90. ஃபர்ஸ்ட் நம்ம போட்மஸ் ரூல் யூஸ் பண்ணோம். போட்மஸ் ரூல்னா என்னன்னா, பி ஃபார் பிராக்கெட் O for half, half na multiplication artham indha mari. Adutha D for division, M na multiplication, A is addition, S is subtraction. Idha Bodmer's rule. Bodmer's rule nama paathaachu, M for multiplication, S for subtraction. போட்மஸ் ரூல் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக் இஸ் போட்மஸ் ரூல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். அதனால தான் இந்த போட்மஸ் ரூல் இப்போ நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். 177, இது பார்த்தீங்கன்னா 7³ வேல்யூ. ஸோ 2 7 மிச்சம் இருக்கும். ஸோ 49. 115 இஸ் 15. 615 ஆர் 90. 49 பிளஸ் 6 55 தான் நமக்கு answer. ங்கிறது 1/7 and 6.66%ங்கிறது 1/15. அதனால நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். இதுவே வேற க்வெஸ்சன், ஸ்கொயர் பிளஸ்
220 divided by 11 into 3 plus 22. இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ்டர் உள்ள ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட் பண்ணி நம்ம எழுதணும். ஆன்சர் இஸ் 220 டிவைட் பை 11 இஸ் 20. அடுத்து 8 ஸ்கொயர் இஸ் 64 ப்ளஸ் இங்கே இன்டூ 3 இருக்குது ப்ளஸ் 22 இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா 20 × 3 அதான் நம்ம அடுத்து பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ்டர் உள்ள அடுத்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன். ஸோ 20 × 3 இஸ் 60. 64 ப்ளஸ் 60 ப்ளஸ் 22 இதை நம்ம ஆட் பண்ணணும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எல்லாமே. 124 ப்ளஸ் 22 146 ரூட் ஆஃப் 146 இதுதான் நம்மளோட ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் பொறுத்து நமக்கு மாற்றி எழுதிக்கலாம், ரெடியூஸ் பண்ணி எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மாற்றி எழுதிக்கணும். இதை நம்ம ரெடியூஸும் பண்ண முடியாது. 2 × 73 73 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம ரூட் 146 ஆன்சராக எடுத்துக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் ஃப்ராக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி வந்துச்சுன்னா 1/2 × 100, அதே மாதிரி 1/3 × 100, 1/4 × 100, அந்த மாதிரி இன்டூ 100 பண்ணுறப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வருதோ அதை நம்ம டெசிமல் எழுதியிருக்கோம், இங்கே பர்சன்டேஜ் எழுதியிருக்கோம். இதுவே நமக்கு ஃப்ராக்ஷனில் பாயிண்ட்ஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸில் கேட்குறாங்கன்னா டிவைட் பை 100, இதில் டிவைட் பை 100 0.50, இதுக்கு 0.33, இதுக்கு 0.25, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது 0.20, இதுக்கு 0.16, 0.14, 0.125, 0.11, 0.1, 0.09. இந்த இடத்துல மட்டும் ஒரு இன்னொரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வரும், 0.09. அதே மாதிரி இதிலிருந்து அப்படியே 0.08, 0.07, 0.0714, இங்கே 0.0769, இங்கே 0.0666 இப்படி வரும். ஃப்ராக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான், இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் மெயின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.